வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் வறுவல். ரொம்ப டேஸ்டியான இந்த சிக்கன் வறுவலை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் இன்றைக்கி 1/2 கிலோ சிக்கன் பண்ண போகிறேன். முதல்ல இந்த சிக்கனை ஊற வச்சிடலாம். 1 ஸ்பூன் சால்ட்டு, 1 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 3 ஸ்பூன் கெட்டி தயிர், கொஞ்சமாக ஃபுட் கலர், இது ஆப்ஷனல் தான், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். 1 சிட்டிகை மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா கிளறி விட்டுட்டு இது 10-15 நிமிஷம் அது மாதிரி ஊற வச்சிடுவோம். இந்த மாதிரி சால்ட்டும் தயிரும் நம்ம சேர்த்து ஊற வைக்கும்போது சிக்கன் ரொம்பவே சாஃப்டாகிடும். அது மாதிரி சக்கச்சக்கையாக இருக்காது, நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், சீக்கிரமாகவும் வெந்துடும். இன்றைக்கி நான் இரும்பு கடாயில் தான் பண்ண போகிறேன். முதல்ல இதுக்கு தேவையான மசாலாவை வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1/5 காய்ந்த மிளகாய். இதை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துட்டு நல்லா பொடி பண்ணி தனியாக எடுத்து வச்சுப்போம். இதே கடாயில் 8-10 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இது கூட நான் 1 ஸ்பூன் வெண்ணையும் சேர்த்துக்கிறேன். வெண்ணெய் சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே கூட நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெண்ணெய் கரைஞ்ச பிறகு தேவையான அளவு மசாலா, பட்டை, லவங்கம், 1 ஏலக்காய், 1 பிரிஞ்சி இலை, இது போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். மசாலா பொரிஞ்ச பிறகு நான் இன்றைக்கி 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், கொஞ்சமாக கருவேப்பிலை. இப்போ இந்த வெங்காயம், கருவேப்பிலை இதையும் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை வதக்கி எடுத்துப்போம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் 2 பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துப்போம். தக்காளியும் நல்லா குழைய வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த மிளகு சீரகத்தூளையும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுவோம். நம்ம ஊற வச்சிருக்க சிக்கனையும் இப்போ ஒன்றா சேர்த்து கலந்துடுவோம். சிக்கனில் பச்சை தண்ணிக்கு பதிலாக நம்ம வெந்நீர் ஊற்றினோன்னா சீக்கிரமாகவே வெந்துடும். அதனால் நான் வெந்நீர் இப்போ பக்கத்தில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். நம்ம தனியாக இப்போ மிளகாய்த்தூள் எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது. இந்த மிளகு காரம், காய்ந்த மிளகாயோட பொடி காரம் இதுவே கரெக்டாக இருக்கும். அது இல்லாமல் நம்ம ஊற வைக்கும் போதும் வேறு மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கோம். இந்த அளவுகளே பார்த்திங்கன்னா இந்த சிக்கனுக்கு ரொம்பவே கரெக்டாக இருந்தது. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா மட்டும் இது கூட சேர்த்துக்கிறேன். இதையும் போட்டு கலந்துட்டு இப்போ இதை வேக வச்சு எடுத்துப்போம். சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்துடுச்சு. இந்த சமயத்தில் நறுக்கின கொத்தமல்லியும் இது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுடுவோம்.
தண்ணி இன்னும் கொஞ்சம் சுண்டணும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு தண்ணியை மட்டும் நல்லா சுண்ட வச்சுட்டு எடுத்துட்டோம்னா நம்மளோட சிக்கன் ரெடி ஆகிடும். தண்ணிலாம் நல்லா சுண்டிடுச்சு. இந்த சமயத்தில் கொஞ்சமாக தேவைப்பட்டால் நீங்கள் முந்திரிய நெய்யில் வறுத்து இது கூட சேர்த்துட்டிங்கன்னா இன்னுமே கூட டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நம்ம இரும்பு கடாயில் பண்ணதுனால டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், வாசனையும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மெத்தடில் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.